அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்துள்ளது. குறிப்பாக இன்றைய நாட்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கட்டாயம் கனமழை கொட்டித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்ட கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று நாளை மறுதினமும் கோவை, நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் மிதமான மழையும் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியும் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடலோரப் பகுதியில் நாளை நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் நாளை நாட்களும் கட்டாயம் மீன்பிடிக்க இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னையில் குறிப்பாக இன்று 20 முதல் நாளை காலை வரை பல்வேறு பகுதியில் குறிப்பாக கனமழை, மிக கனமழையும் பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.